வணக்கம் மக்களே, இன்றைக்கி நான் பேச போகிற படத்தோட டாபிக் லைட்ஸ் அவுட். இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்பவே பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லலாம். படத்தோட கதையை சொல்லாமல் படத்தில் நடக்கிற விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லான்ருக்கேன். படத்தில் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையோட மெயின் விஷயமே டயானா தாங்க. டயானா அப்படின்ற ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்தை சார்ந்த எல்லாருமே கொள்கிறாங்க. எதுக்கு அவங்க எல்லாரையும் கொள்கிறாங்க அப்படின்ற குழப்பம் உங்களுக்கு இருக்கும். எனக்கும் அந்த குழப்பம் இருந்தது. படத்தை முழுசாக பார்த்தா உங்களுக்கு அது நல்லாவே புரியுங்க. இந்த டயானாவோட அம்மா இருக்காங்களையா, அவங்களோட சின்ன வயசில் ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. அவங்க தான் நம்ம டயானா. அதாவது டயானாவுக்கு சோஃபி ஃப்ரெண்டாக கிடைக்கிறாங்க. டயானாவுக்கு சின்ன வயசில் ஒரு தோல் டிசீஸ் இருக்குது. ஸோ இந்த டிசீஸால் யாருமே அவங்க கூட பழக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சைக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு பயங்கரமான பவர் இருக்குது. மற்றவங்களோட மைண்டை தன்னோட மைண்டுக்குள்ளே கவர் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் உண்மை நம்புகிற ஒரு பவர் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இதை அவங்க வந்து சைக்கோன்னு சொல்கிறதுல தப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் அவங்கக்கிட்ட இருக்கிறதால சோஃபியை தன்னோட கட்டுப்பாடுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. சோஃபியும் சின்ன வயசுலேருந்து டயானா அப்படின்ற ஒரு பொண்ணு நம்ம கூட இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மையே கிடையாது. சோஃபி டயானா இருக்கா அப்படின்றத நம்ப வைக்கிற அளவுக்கு அவங்க அவங்கள மயக்கி வச்சுருக்காங்க. டயானா சின்ன வயசுலேயே இறந்து போயிடுறாங்க. பல டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதால கரண்ட் ஷாக் கொடுக்குறாங்க. பட் அந்த சமயத்தில் நம்மளுடைய டயானா கரண்ட் ஷாக் பட்டு இருட்டில் இறந்து போயிடுறாங்க. அதனாலே அவங்க இருட்டு இருந்தால் மட்டும்தான் வருவாங்க, வெளிச்சோன்னா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பல லைட்ஸ் அவங்கள சுற்றி இருந்ததால் அந்த லைட்ஸ்க்கும் அவங்களுக்கும் செட்டே ஆகாது. லைட்ஸ் இருக்கிற இடத்துல அவங்க வரவே மாட்டாங்க. டயானா ஏன் இவங்க எல்லாரையும் கொள்கிறாங்க அப்படி தானே கேட்குறீங்க. தனக்கு பிடிச்ச ஒருத்தவங்க கூட யாருமே க்ளோஸாக இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ சோஃபியோட முதல் கணவர் அவங்கள விட்டு போனார். சோஃபியோட முதல் கணவருக்கும் அவங்களுக்கும் பிறந்த பொண்ணு தான் ரபேக்கா. ரபேக்காவுக்கு கூட பிறந்த தம்பி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாவது அப்பாவுக்கு பிறந்தவர் தான் நம்ம மார்ட்டின். ரெண்டு பேருமே ரொம்பவே கூட பிறந்தவங்க மாதிரி பாசமாக அன்யூன்யமாக இருப்பாங்க. மார்ட்டினுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம ரபேக்கா தான் கூட இருப்பாங்க. நம்ம ரபேக்கா பயங்கரமாக அவங்க அம்மாவை திட்டுவாங்க. ஏன் தான் நீங்கள் இப்படி இருக்கீங்களோ, டேப்லெட் போட்டுக்கோங்க, அப்போ ஏதோ லெட்டர் போட்டாரா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. நீ என்னாலும் ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்லாம் பயங்கரமாக அந்த சென்டிமெண்ட் சீன்லாம் இந்த படத்தில் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். மார்ட்டின் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எனக்கு அம்மாவை காப்பாற்றணும், ஆனால் அம்மா கூட இருக்க பயமாக இருக்குது, நீ தான் அதுக்கு உதவி பண்ணணும்னு கெஞ்சுறான். சரி ஓகே, நம்ம அம்மா தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ரபேக்கா அவங்களுடைய காதலர் கூட இருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த விஷயத்தில் ஒரு சின்ன சண்டை வருது. அது அடுத்த நாளுமே வந்து சமாதானப்படுத்திக்கிறாங்க. அவர் வந்து எப்பயுமே விட்டு போகிற சூழலில் இருந்ததே கிடையாது. ஸோ நான் உன் கூட தான் இருப்பேன், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உன் கூட தான் இருப்பேன்னு பயங்கரமாக வாக்கெல்லாம் கொடுக்குறாரு. சரி, இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரபேக்கா மார்ட்டின், அது மட்டும் இல்லாமல் ரபேக்காவோட பாய் ஃப்ரெண்ட், இவங்க மூணு பேருமே அவங்க அம்மா கூட இருக்கிறதா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. வீடு ஃபுல்லாக கேண்டில் ஏற்றுறாங்க, லைட்ஸ் ஏற்றுறாங்க, கையில் டார்ச் லைட் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்போ கூட அந்த பேய் பயங்கரமாக ஆட்டம் காமிக்குது. வீட்டில் இருக்க கேண்டில்ஸ் எல்லாம் காத்தாலே அணைக்குது. வெளிச்சத்தில் வராமல் இருட்டில் மட்டும் கல்லாங்க விளாட்றதும் சரி, கண்ணாமூச்சி விளாட்றதும் சரி, பயங்கரமாக சேட்டை பண்ணுது இந்த டயானா. ஸோ டயானா கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுடைய ரபேக்கா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கரண்ட் போனதோ கரண்ட் பாக்ஸில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது வெளிநாட்டில் வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் பாக்ஸ் வந்து ஒரு படிக்கட்டு இறங்கி தான் போகணும். ஸோ ஒரு சொர்க்கப்பாத மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல போகும்போது கதவு திடீர்னு முடிக்குது. தம்பியும் உள்ளே வந்து மாட்டிக்கிறாரு. இவங்களை காப்பாற்ற நம்ம ஹீரோ வந்து கதவு உடைக்கிறாரு. அந்த டைம் வந்து டயானா செம்மையாக தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. எப்படிடா தப்பிக்கிறது அப்படின்னு நினைக்கும்போது வெளியே வந்து விழுறாரு. கையில் இருக்க காசாவை எடுத்து காரில் லைட் இருக்கும் இல்லையா, அது அடிக்கிறாரு. அதை அடித்த உடனே நம்மளுடைய டயானா மறைஞ்சு போயிடுறாங்க. எப்படியாவது ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்தில் ஓடுறாரா அப்படின்றத காமிக்காமல் வேறு விட்டுட்டு ஓடுறாருன்ற மாதிரி காமிக்கிறாங்க. ரபேக்காவுக்கு ஐயோ காதலன் போயிட்டானு கவலையா, இல்லை இவக்கிட்ட மாட்டிக்கணும்னு கவலையான்னு தெரியாமல் எப்படிரா தப்பிக்கிறதுன்னு கத்துன்னு கத்துறாங்க. திடீர்னு போலீஸ் வண்டி, அதாவது ஜீப் சவுண்ட், அந்த ஆம்புலன்ஸ் சவுண்ட்லாம் கேட்குது. அதை நினச்சி நம்ம காதலன் தான் கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. போலீஸ் உள்ளே போகும்போது நம்ம ஹீரோ சொல்லுவார், டார்ச் லைட் கொண்டுட்டு போங்க இல்லைனா அவங்களை கொண்டுடும் அப்படின்வாரு. போலீஸ் பயங்கரமாக கலாய்க்கும், ஒன்று முதல்ல மென்டல் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்காம அந்த போலீஸ் உள்ளே போகும்போது போலீஸ் பயங்கரமாக போட்டு தள்ளிடும். அந்த போலீஸ் எப்படியோ நம்ம டயானாவோட பிளான்லேருந்து நம்ம ரபேக்காவை காப்பாற்றிடுறாரு. ஸோ ரபேக்கா வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ட்டினை வந்து தன்னோட ஹீரோக்கரை அனுப்பிட்டு, நீங்கள் போங்க நான் அம்மாவை காப்பாற்றுறேன் அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. அம்மாவை காப்பாற்றிட்டு போகும்போது டயானா செம்மையாக புரட்டி போடுறா. டயானா புரட்டி போடுறதை பார்த்து என் பொண்ணை கொல்லாத, நான் இருக்கவே தானே என் பொண்ணு இப்படி பண்ணுற அப்படின்ட்டு தன்னைத்தானே சுட்டுக்கிறாங்க. அப்போவே டயானா மறைஞ்சு போயிடுறா. என்ன தான் அம்மாவை கூட கடைசியாக சந்தோஷமாக வாழணும்னு நினச்சாலும் அம்மா பிள்ளைங்களுக்காக உயிரை விடுறாங்க. ஸோ படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்ட் டூ வரா மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பார்ட் டூ வந்தால் கண்டிப்பாக இன்னுமே சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை மறக்காமல் நீங்கள் அமேசான் பிரைம் வீடியோவில் பார்க்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜே சௌமியா.